वेलकम टू मैक्स बोर्ड तमिल वीडियो नाम पाकपो इंटग्रेशन बाय ट्रेपेज़ोइडल रूल ट्रेपेज़ोइडल रूल बेस पनी नाम इंटग्रेशन फाइंड पन्न पोरों मत्त इंटग्रेशन इदिले न्यूमेरिकल मेथड्स ले इंटग्रेशन फाइंड पन्रतुक्कु थ्री मेथड्स इरुक्कु थ्री रूल्स इरुक्कु इदु फर्स्ट रूल ट्रेपेज़ोइडल रूल मीदि रेंडु रूल नेक्स्ट वीडियोस ला पाक्कलाम इप्पो इवैल्यूएट इंटग्रेशन 0 टू 1 dx divided by 1 plus x square with h is equal to 1 by 6 by trapezoidal rule. In the sum, la, h oda value kuduthirukanga. In the video, nama rendu sum paakaporom. One h oda value nama kandupidikkanum. Inga h oda value avangale kuduthirukanga. Appo easy ah nama answer find pannidalam. So, h oda value kudukala suppose appadina nama h oda value find pannittu adukaprama proceed pananum. First, idhula nama function enna nu ezhudhikalam. So, idhula function enna? y of x function எடுத்துக்கலாம் y of x is equal to இதுதான் function so 1 divided by 1 plus x square so இதா function h அவங்களே கொடுத்திருக்காங்க h is equal to 1 by 6 next x y எழுதிக்கலாம் x y so x ஓட value இங்க நமக்கு இதுதான் x ஓட value 0 ல இருந்து 1 வரைக்கும் so 0 ல இருந்து 1 வரைக்கும் 1 by 6 தான் h வச்சு நம்ம பிரிக்கணும் so first one is 0 second one 0 plus 1 by 6 1 by 6 1 by 6 plus 1 by 6 2 by 6 next 3 by 6 next 4 by 6 5 by 6 6 by 6 1 so 0 ல இருந்து 1 வரைக்கும் நம்ம பிரிச்சாச்சு next y ஓட வேல்யூ இந்த x ஓட வேல்யூவை இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் 1 divided by 1 plus 0 வேல்யூ 1 1 divided by 1 plus 1 by 6 square so இதுக்கு வேல்யூ நம்ம போட்டோம்னா கால்குலேட்டர் வச்சு போட்டோம்னா 36 divided by 37 similarly மீதி எல்லாத்துக்கும் அதே மாதிரி இதுல x ஓட வேல்யூ இந்த 2 by 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 9 by 10 அடுத்து 4 by 5 அடுத்து 9 by 13 next 36 by 61 next 1 substitute பண்ணா 1 divided by 1 plus 1 square 2 so 1 by 2 so நமக்கு y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு ட்ரெபிசாய்டல் ரூல்க்கு ஃபார்முலா இருக்கு so ஃபார்முலா என்னன்னா 0 to 1 so अदरवाइज நம்ம கொடுத்திருக்க இன்டகிரேஷன் எக்ஸ்பிரஷன் எழுதி இருக்க இல்லனா நீங்க 0 to a இன்டகிரேஷன் இஸ் a to b f(x) அப்படினு எழுதலாம் இது கொடுத்திருக்க क्वेश्चन is equal to h by 2 into sum of the first and last ordinand plus 2 into sum of the remaining ordinand so h by 2 போட்டுட்டு bracket ல first sum of first and last ordinand first last add பண்ணோம் plus 2 போட்டுட்டு மீதி remaining இருக்க ordinands நம்ம add பண்ணோம் அதாவது அதோட மீனிங் so h ஓட வேல்யூ நமக்கு தெரியும் h ஓட வேல்யூ என்னன்னா 1 by 6 so 1 by 6 divided by 2 sum of first and last ordinand so first and last ordinand 1 plus 1 by 2 so 1 plus 1 by 2 plus 2 into sum of remaining ordinand so remaining ordinand idu da second 2 3 4 5 so 2 3 4 5 6 idellame ezhudano so 2 into 36 divided by 37 plus 9 divided by 10 plus 4 divided by 5 plus 9 divided by 13 plus 36 divided by 61 இதையெல்லாம் நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர் சோ இத எல்லாமே நம்ம கால்குலேட்டர் வச்சு போட்டோம்னா இது என்ன ஆகும்னா 1 by 12 வந்துரும் சோ இத நம்ம மல்டிப்ளை சரி ஆட் பண்ணனா நமக்கு 3 by 2 plus 2 into இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணோம்னா இது ஃபுல் ஃபுல்லா ஆட் பண்ண வேல்யூ என்ன வரும்னா 3.9554 சோ இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லா சிம்ப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 0.7842 சோ இதுதான் நமக்கு இன்டகிரேஷன் 0 to 1 dx divided by 1 plus x square அதோட வேல்யூ 0.7842 so இந்த ட்ரெபிசாய்டல் ரூலையே நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம் இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க இந்த சம்ல வந்து h ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணனும் எவாலுவேட் தி இன்டகிரேஷன் இன்டகிரல் 0 to 1 இன்டகிரேஷன் 0 சாரி 1 to 2 dx divided by 1 plus x square யூசிங் ட்ரெபிசாய்டல் ரூல் வித் 2 சப் இன்டர்வல்ஸ் வித் 2 சப் இன்டர்வல்ஸ் so 2 சப் இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்காங்க so y of x வந்து கொடுத்திருக்க
function 1 by 1 plus x square h oda value இப்போ இங்க 1 2 கொடுத்திருக்காங்க சோ 1 to 2 னா 2 minus 1 divided by இங்க 2 sub intervals கொடுத்திருக்காங்க சோ 2 சோ இதர் வேல்யூ 1 by 2 சோ இப்படி தான் நம்ம இப்போ இது 2 sub intervals சும் கொடுத்திருக்கனால இங்க divided by 2 வந்திருக்கு இது லெந்த் இதோட லெந்த் வந்து 2 minus 1 சோ அது வந்து 1 சோ 1 by 2 h ஓட வேல்யூ நம்மளே ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி எழுதலாம் x y டேபிளர் கலம் ஃபார்ம் பண்ணலாம் x y இது 1 ல இருந்து 2 வரைக்கும் சோ 1 நெக்ஸ்ட் 1 plus 1 by 2 அது எப்படி எழுதலாம் டெசிமல்லையும் எழுதிக்கலாம் 1.5 நெக்ஸ்ட் 2 சோ இந்த 1 வந்து இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1 1 divided by 1 plus 1 2 அப்போ 0.5 அதே மாதிரி 1.5 ஐ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0.3077 நெக்ஸ்ட் 2 ஐ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0.2 சோ டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் ஃபார்முலா இன்டகிரேஷன் 0 டு 2 dx divided by 1 plus x square is equal to h by 2 sum of the first and last ordinance plus 2 into sum of the remaining ordinance சோ h ஓட வேல்யூ இங்க 1 by 2 divided by 2 sum of the first and last ordinance first last ordinance 0.5 இது 0.2 so 0.5 plus 0.2 plus 2 into sum of the remaining ordinance remaining இங்க இருக்குது ஒனே ஒன்னு தான் so 0.3077 so இத நாம என்ன பண்ணனும்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் வந்துரும் இது வந்து 0.5 divided by 2 இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 0.7 plus 0.6154 ஸோ இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 0.3289 ஸோ கொடுத்துருக்க இன்டகிரேஷனோட வேல்யூ 0.3289 இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சம்மில் ஹெச் கொடுத்துருக்காங்க செகண்ட் சம்மில் ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மற்றபடி ஃபார்முலா எல்லாமே சேம் தான் மேக்ஸ் போர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்